வணக்கம் மக்களே கொரோனா காலகட்டங்களில் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருந்தது நிறைய திரைப்பட இழப்பு தான் அதில் சின்ன கலைவாணினுடைய இழப்பு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இப்போ அவங்களினுடைய இரண்டாவது மகளுக்கு சிம்பிளாக திருமணம் நடந்திருக்கு அதில் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய சில விஷயங்கள் ரொம்பவே நிகழ்ச்சி கொடுத்துருக்கு அப்படி என்ன ஆச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் சினிமா பல நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கு அவர்களில் சிலர் மட்டுமே மக்கள் மத்தியில் நீண்ட இடம் பிடிச்சிருவாங்க இன்னும் சிலர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் கூட மக்களினுடைய மனதில் நிலைத்து நிற்கிறாங்க அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் சின்ன கலைவாணர் விவேக் நகைச்சுவை நடிகராக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை தன் வசப்படுத்தியவர் இவருடைய நகைச்சுவைகள் பெரும்பாலும் மக்களை சிரிக்க வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் வச்சிடும் மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் குழந்தை தொழிலை தீண்டாமை என பல விஷயங்களை தனது நகைச்சுவை மூலமாக சிந்திக்க வச்சிருப்பார் நடிகர் விவேக் அவர்கள் திரை வாழ்க்கையில் மட்டுமில்லாமல் பொது வாழ்க்கையிலும் பலருக்கு உதாரணமாக விளங்குகிறார் சுவாமி விவேகானந்தர் அப்துல் கலாம் ஆகியோரின் கொள்கைகளை பின்பற்றி அந்த வழியில் வாழ்ந்தும் வந்துட்டு பல லட்சம் மரங்களை நட்டு பிறருக்கும் வந்து பார்த்தோன்னா அதை பின்பற்ற வைக்கணும் முன்னோடியாக திகழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய சிந்தனையும் சிரிக்க வைக்கும் நகைச்சுவையும் இவருக்கு சின்ன கலைவாணர் அப்படின்ற பட்டத்தை பெற்றுக் கொடுத்துச்சு திரை வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு இரண்டிலுமே சிறந்து விளங்கிய நடிகர் விவேக் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திடீர்னு உடல்நல பாதிப்பால் உயிரிழந்தார் இவரினுடைய இழப்பு திரையுலகில் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாச்சு விவேக்கினுடைய மகள் தேஜஸ்வினி அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா திருமணம் நடந்திருக்கு பரத் என்கிற வரன் அப்படின்றவர் திருமணம் செஞ்சுருக்காங்க இவர்களது திருமணம் சென்னை விருகம்பாக்கம் பத்மாவதி நகரில் இருக்கக்கூடிய சின்ன கலைவாணர் சாலையில் விவேக் அவர்களினுடைய வீட்டில் எளிமையான முறையில் நடந்திருக்கு மேலும் தந்தையின் கனவு நடிகர் விவேக்கின் மகள் மற்றும் மருமகன் இருவரும் இயற்கையை பாதுகாக்க மரக்கன்றுகள் மூலிகை பூச்செடிகள் நட்டு வச்சிருக்காங்க அதோட திருமணத்திற்கு வந்த அனைவருக்குமே வந்து பார்த்தோன்னா மரக்கன்றுகளை வழங்கியிருக்காங்க என்ன ஒரு நிகழ்ச்சியான தருணம் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இவர்களினுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய விவேக் சார் அவர்கள் எங்கிருந்தாலும் வந்து அவர்களை பார்த்து ஆசீர்வதிப்பார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுடைய சார்பாகவும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்